எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட வெற்றிக்கு அவரது திரைப்பட பாடல்களும் ஒரு முக்கிய காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. திரைப்படம் என்ற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மக்கள் தொடர்பு சாதனத்தை எம்ஜிஆர் அவர்கள் சற்று குறைத்து மதிப்பிடாது அதன் வலிமையை உணர்ந்து அதில் சமூகத்திற்கு தேவையான நல்ல பல கருத்துக்களை இடம்பெற செய்து வெற்றி பெற்றவர் நம் எம்ஜிஆர் அவர்கள். இன்றளவும் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட பாடல்கள் சாகாவரம் பெற்றவையாக மக்களின் உள்ளங்களில் நீடித்து நிலை பெற்றுள்ளது என்றால் அதில் இடம்பெற்றுள்ள உன்னதமான கருத்துக்கள் என்றால் அது நிச்சயம் மிகையாகாது. அந்த அளவிற்கு பாடல்கள் சிறப்பாக வர வேண்டும் என்பதில் அதிக சிரத்தை எடுத்துக்கொள்வார் எம்ஜிஆர் அவர்கள். இதற்காக பாடல் எழுதுபவர்களிடம் கலந்து ஆலோசித்து தனது கருத்துக்களையும் கூற தயங்க மாட்டார் எம்ஜிஆர் அவர்கள். அப்படியாக பாடலாசிரியர்களிடம் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டு நன்றி மறவாது அவர்களை இறுதி வரை நேசித்து வந்தார் எம்ஜிஆர் அவர்கள். உதாரணத்திற்கு எம்ஜிஆர் அவர்களின் சொந்த திரைப்படமான நாடோடி மன்னன் பட பாடல்கள் இன்றளவும் தமிழக மக்களின் உள்ளங்களில் நீங்க இடம்பெற்றுள்ளவையாக உள்ளன. நாடோடி மன்னன் படத்தில் சிறப்பு வாய்ந்த பாடல்கள் எழுதிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் 1960 இயற்கையை எழுதினார். இதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் மிகவும் மனமுடைந்து போனார். அதோடு பட்டுக்கோட்டையாரின் இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் தான் கலந்து கொண்டதோடு மட்டுமின்றி நாடக மன்றத்தினரையும் கலந்து கொள்ள செய்து அவர்களோடு இணைந்து தாமும் பண்ணுடைகள் செய்தார் எம்ஜிஆர் அவர்கள். அந்த அளவிற்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் மீது அளவற்ற மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். அத்துடன் மட்டுமின்றி நாடோடி மன்னன் படத்தில் பட்டுக்கோட்டையார் எழுதிய பாடல்களின் வருமானம் முழுமையும் அவரது குடும்பத்திற்கு அன்பளிப்பாக தரப்படும் என்று கூறியதோடு மற்ற தயாரிப்பாளர்களும் பட்டுக்கோட்டையார் எழுதிய பாடல்களின் மூலம் வரும் வருமானத்தை அவரது குடும்பத்திற்கே அளிக்க முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள். இதேபோல் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அமெரிக்காவில் மரணமடைந்த போது அப்போதைய தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் கண்ணதாசன் அவர்களின் உடலை அங்கிருந்து சென்னைக்கு கொண்டு வர முயற்சிகளை மேற்கொண்டு நடிகர் சங்க கட்டிடத்தில் கண்ணதாசன் அவர்களின் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி பெற செய்து அரசாங்கத்தின் சார்பில் உரிய மரியாதையும் கௌரவத்தையும் பெற செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.